إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஃபாத்தமுல் நபியீன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு புனிதமான மாதத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை, அந்த மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ரபுல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அகிலத்தார்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, முழு மனித சமுதாயத்துடைய விமோசனத்துக்காக வேண்டி ஈருலக தலைவர் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுல் நபியீன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை இறுதி நபியாக, நபிமார்களுக்கு ஒரு முத்திரையாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த மாதத்துல தான் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில பொதுவாகவே வரலாற்றுல நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த மாதத்துல பிறந்தாங்களோ அந்த மாதம் அடையக்கூடிய நேரத்துல உலமாக்கள் அதிகமானவர்கள் ஜும்ஹூருடைய கருத்து அந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை குறிப்பாகவும், ஒவ்வொரு வருடத்துல ஏனைய மாதங்கள்ல பொதுவாகவும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சீராவை பத்தி பேசுறது இருக்கிறதே, இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் பொதுவாக நாங்கள் முஸ்லிம்களும் தான், அதே மாதிரி முஸ்லிம் அல்லாத ஏனைய மக்களும் தான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முஸ்லிம்களோடு நடந்து கொண்ட விடயங்களை பத்தி யாருக்குமே பெரும்பாலான யாருக்குமே ஆட்சேபனைகள் இல்லை. அதை பத்தி ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று இல்லை. ஆனா வரலாற்றை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஏனைய மக்களோட, முஸ்லிம் அல்லாத யஹூதிகளோட, நசாராக்களோட, மஜூசிகளோட, முஷ்ரிக்கீன்களோட, முனாஃபிகூன்களோட, இவர்களோட எந்த அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டாங்களோ அதை பத்தி எத்தனையோ பேர் தவறு பேசுறாங்க, குற்றம் பேசுறாங்க, கொச்சப்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அண்மை காலத்திலையும் நாங்கள் இலங்கையிலையும் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறையை எடுத்து எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மக்களோட ரொம்ப கரடுமுரடான முறையில, ரொம்ப மோசமான முறையில, ரொம்ப தீவிரமான அமைப்புல நடந்து கொண்டதாகவும், குர்ஆன் என்று வரக்கூடிய நேரத்துல அது தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை, அந்நிய மக்களை கண்டிடத்துல கொள்ளுங்கோ என்று சொல்லக்கூடியதாகவும், அது மாத்திரமல்ல இதை எடுத்து செல்லக்கூடிய இஸ்லாம் என்ற மார்க்கமும் இருக்கிறதே, இது ரிலிஜன் ஆஃப் வயலன்ஸ் என்பதாக, தீவிரவாத பயங்கரவாத ஒரு மார்க்கம் என்பதாகவும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில நான் யோசிச்சேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களோட அல்ல, அந்நிய மக்களோட எந்த அமைப்புல, அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்க என்று எடுத்து காட்டக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் மாத்திரம் நாங்கள் முதாக்கரா செய்வோம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் நிச்சயமாக ஹக்கான ஒரு மார்க்கம், அது ஏனைய மார்க்கங்களை விட நிச்சயமாக சிறந்த ஒரு மார்க்கம். ரபுல் ஆலமீன் இதுக்கு முன்னால எந்தெந்த மார்க்கங்களை அல்ல இறக்கினானோ அந்த எல்லா மார்க்கங்களை பரிபூர்ணமாக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக தான் ரபுல் ஆலமீன் இஸ்லாத்தை அல்லாஹ் கடைசியாக இறக்கியிருக்கிறார். ஆனா அதனுடைய கருத்து, இஸ்லாம் அல்லாத ஏனையவர்களை நாங்கள் மட்டம் தட்ட வேண்டும், நாங்கள் அவர்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களோட எந்த விதமான குடுக்கல் வாங்கல் சகவாசங்களை வைக்க கூடாது, அந்த மார்க்கங்களை முழு உலகத்தில இருந்து அடியோட இல்லாமாக்க வேண்டும் என்பது அந்த தவறான கருத்தை நாங்கள் ஒரு நாளும் நினைக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு விடயம்தான், கியாமத் வரும் வரை இந்த உலகத்துல இஸ்லாம் மாத்திரம் அல்ல, இஸ்லாம் அல்லாத ஏனைய மார்க்கங்கள் கியாமத் வரும் வரை ரப்புல் ஆலமீன் வைத்துக் கொண்டே இருப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், அல்லாஹ் நாடினானென்றா முழு உலகத்துல உள்ள எல்லா மக்களும் ஒரு மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றலாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு சோதனையாக படைத்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். எனவே யாரெல்லாம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுப்பாங்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறிடுவாங்க. எனவே ரபுல் ஆலமீன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்காதவர்களை உலகத்திலே ரபுல் ஆலமீன் அழிச்சு போடுவான் என்றது அல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுகளை, சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருப்பான். ரபுல் ஆலமீன் முஸ்லிம்களாகி எங்களிடத்திலையும் அல்ல எதிர்பார்க்கிறது என்னென்றா, உங்களுடைய பண்புகளின் மூலமாக ஏனைய மக்களுக்கு இஸ்லாத்துடைய அழகெடுத்து காட்டுங்க என்பதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மக்களோட ரொம்ப அழகான அமைப்புல தன்னுடைய பண்புகள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே எங்களுடைய உள்ளத்துல உள்ள ஒரு விஷயம்தான், நாங்க ஒரு வாக்கொண்டு கொடுத்தா, நாங்க குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்துல, அந்நிய மக்களோட குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்துல நாங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்றா, அந்நிய மக்கள் அவர்களுக்கு நாங்க பொய்ய சொல்லலாம், அவர்களை ஏமாத்தலாம், சிறுநீர் கழித்து கழுவாதவங்க,
நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சுக்க கூடியவங்க, களிமா இல்லாதவங்க, இவன்களுக்கு எல்லாம் கொடுத்த வாக்கெல்லாம் நாங்க பூர்த்தியாக போகணுமா என்ற ஒரு தவறான எண்ணம் எங்களோட உள்ளத்தில் இருந்து கொண்டே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்நிய மக்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் இந்த நாட்டில், குறிப்பாக இந்த நாட்டில் வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் எந்த அமைப்புல, அழகான அமைப்புல குடுக்கல் வாங்கல் செஞ்சாங்களோ அதை வச்சுதான் ஏனைய மக்களுக்கு இஸ்லாத்துடைய அழகே அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எடுத்து காட்டினார். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த காலத்துல முஸ்லிம்களோட குடுக்கல் வாங்கல் செய்யறதே ஒரு பயங்கரமான ஒரு விடயம் என்பதாக, அவர்கள் எங்களை ஏமாற்றுவார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் உண்டாக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப மக்களை இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால ரெண்டு சஹாபாக்கள், ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய வாப்பா யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மக்கள் இருந்து வெளியாகி வராங்க மதீனாக்கு போறாங்க. அந்த போக்கூடிய பாதையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்நிய மக்கள் இவர்களை நிப்பாட்டி கொள்றாங்க. அதுல அபு ஜஹலும் இருக்கிறார். அந்த அபு ஜஹல் அந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கிறாங்க, நீங்கள் எல்லாம் எங்க போறீங்க? சொன்னாங்க, நாங்க எல்லாம் மதீனாக்கு போறோம். அந்த நேரம் எப்படியா கொஞ்ச நேரம் என்றா, ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்ருடைய யுத்தத்துக்குரிய ஆரம்ப கட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். எனவே அபு ஜஹல் விளங்கியிருந்தார், இப்ப ஒரு யுத்தம் நடக்க போது முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் அந்த மக்காவாசிகளுக்கு மத்தியில, எனவே இந்த ரெண்டு பேர் இப்ப மதீனாக்கு போனாங்கண்டா எங்களுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்ய வருவார்கள் என்பதாக நினைச்சாங்க. எனவே அந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய வாப்பாவும் ஒரு வாக்கு கொடுக்கறாங்க, நாங்க மதீனாக்கு போனாலும் உங்களுக்கு எதிராக வாழ தூக்க மாட்டோம், யுத்தத்துக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்பதாக ஒரு வாக்கு கொண்டு கொடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வாக்கு அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டு பேரும் விடுதலை செய்யப்படுறாங்க. இவர்கள் அப்படியே மதீனாக்கு போறாங்க. மதீனாக்கு போனதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரெண்டு பேரும் வாப்பா மகனும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. யார் சொல்லலாம், நாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் இந்த அமைப்புல எங்களே பிடிக்கப்பட்டுச்சு, ஒரு வாக்கொண்டு கொடுத்தோம், என்ன, நாங்க யுத்தத்துல கலந்து கொள்ள மாட்டோம் என்பதாக, பத்ருல கலந்து கொள்ள மாட்டோம் என்பதாக. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு தெரியும், பத்ர் என்று சொல்றது நாட்டை பிடிக்கிற யுத்தம் அல்ல, முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய, இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய, இஸ்லாம் அடியோட இல்லாம போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான். இஸ்லாத்துல முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம். 313 பேர், 1000 பேருக்கு எதிராக ஆயுதங்கள் சுமந்த அந்த படைக்கு எதிராக ரொம்ப பலவீனமான முஸ்லிம்களுடைய படை இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் கிடைக்கிறதும் ஒரு பெரியோர் சொத்தாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இன்ஸரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி பேசிடுங்க என்பதாக சொல்றாங்க. இன்ஸரிஃபா, நீங்க பதில்ல கலந்து கொள்ளவானம், இன்ஸரிஃபா, நீங்க திரும்பி போங்க. நஃபீ லஹும் பி அஹதிஹிம் وَنَسْتَعِينُ بِاللَّهِ عَلَيْهِمْ என்பதான் சொன்னாங்க. அவர்களுக்கு நாங்க எந்த வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அந்த வாக்கை நாங்க நிறைவேற்றுவோம் என்பதாக சொன்னாங்க. நாங்க 1 லட்ச ரூபா கடன் எடுத்து 1 லட்ச ரூபாக்கு சாமானம் கொடுத்து செக் பவுன்ஸ் ஆகிறது அவனுக்கு நாங்க பொழு வச்சா ஹலால் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவனுக்கு நாங்க பொய் சொல்றது ஹலால் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் அழிஞ்சி போகக்கூடிய நிலைமையில இந்த நேரத்தில் இந்த வாக்கை பாதுகாக்கணுமா? நானும் நீங்களும் இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க என்ன சொல்லியிருப்போம்? என்ன நாட்டவா பிடிக்க போறோம், சொத்தே அடுக்க போறோம், இஸ்லாத்தை தானே பாதுகாக்க போறோம், அவனுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் தேவையில்ல, வாங்க நீங்களும் பேசி யுத்தம் செய்வோம் என்றுதான் சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போங்க, நீங்க எங்களோட கலந்து கொள்ளவான. நாங்க அவர்களுக்கு எந்த வாக்கு கொடுத்தோமோ அந்த வாக்கு பரிபூர்ணமாக நாங்க நிறைவேற்றுவோம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல நாங்க உதவி தேடுவோம், நீங்க ரெண்டு பேர் கலந்து கொள்ளவானம் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது அந்நிய மக்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்தாலும் ஆக பயங்கரமான நிலைமையிலையும் அந்த வாக்குக்கு மாற்றமான அமைப்பில் ஒரு நாளும் நடந்து கொள்ள மாட்டாங்க. அந்நிய மக்களோட அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அந்த பண்பை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யுத்த களத்துல சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்க, யுத்த களத்துல படிச்சு கொடுக்கறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, தனக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அதுவும் எப்படியா கொஞ்சம் உபகாரம் என்றா, நீங்க எனக்கு மட்டும்தான் அநியாயம் செய்றீங்க, ஆனா என்னுடைய உபகாரம் அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வம்சத்துக்கு மட்டுமல்ல, அந்த வம்சத்துக்கும் கியாமத் வர காட்டியும் நான் உங்களுக்கு உபகாரம் செய்வேன் என்பதை ரசூலுல்லாஹ் படிச்சு தாராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத்துடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, ஏன் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்துச்சு, சில நாட்கள்ல காபாவை துறப்பாங்க, அந்த காபாக்குள்ள பெய்து தன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்யலாம். அப்படியா கொண்டு ஒரு நாள்ல பெய்து காபாவை துறக்கிறதுக்காக வேண்டி ரிக்வெஸ்ட் பண்ற நேரத்தில் ரஹ்மான் என்று செல்லக்கூடிய ஒருவருடைய கையில தான் காபாவுடைய துறப்பு இருந்துச்சு. சென்னாங்க, நான் உங்களுக்கு துறப்ப தாரத்துக்கு தயார் இல்ல. அவர் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கெஞ்சறாங்க, எனக்கு ரெண்டு ரக்கா துருவுறதுக்கு சந்தர்ப்பம் தாங்க, ஏன் எங்களுக்குரிய நாள். அந்த நேரத்திலேயும் அவன் மறுத்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் வரும், நான் உங்களோட நிலைமையில இருப்பேன், நீங்க என்ன நிலைமையில இருப்பீங்க, அதாவது அந்த துறப்பு எங்கட கையில கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டுறாங்க. அவர் அந்த நேரத்தில் சொல்றாரு, அப்படியா கொஞ்சம் ஒரு நிலைமை உண்டாகிறதாக இருந்தா குறைஷிகளுடைய இடுப்புல சீவன் இல்லாம இருக்கணும், ஒரு நாளும் அப்படி நடக்காது என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பல வருடங்களுக்கு பின்னால எப்ப மக்காவுடைய வெற்றி ஹிஜ்ரி 8 நடக்குதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு போறாங்களோ, அந்த நேரத்துல கேக்குறாங்க, காபாவுடைய துறப்ப கொண்டு வாங்கோ என்பதா. எனவே உஸ்மான் கிட்ட பேய்த்து சிலர்கள் துறப்பு எடுத்துக்கொண்டு வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைக்கு துறப்பு வந்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவும் கேட்கிறாங்க, இந்த காபாவை நிர்வகிக்க கூடிய இந்த பெரிய போஸ்ட் எங்களுக்கு தாங்க என்பதாக சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்குமே துறப்ப கொடுக்கல. அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களை கூப்பிடுறாங்க, இந்த குடும்பத்தை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு ரிவாயத்துல வருவது கேட்கிறாங்க, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, அஹுன் கரீமுன், நாம உங்களை ஒரு சங்கையான ஒரு சகோதரராக நினைக்கிறோம் என்பதா. நாங்க என்ன துறப்ப சுத்தி சுத்தி ஒரு கலசொண்டு காட்டிருப்போம், என்ன நினைக்கிறீங்க. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு பழைய கதை, நான் கேட்கிற நேரத்துல நீங்க எனக்கு எப்படி எல்லாம் சொன்னீங்க. பழையது ஒன்றுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசல. ரசூலுல்லா துறப்ப கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹுதுஹா ஹுதுஹா யா பனி அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய குடும்பத்தார்களே, நீங்க உங்களோட குடும்பமே இந்த துறப்ப புடிங்க. சென்னாங்க தாலிதன் ஹாலிதன், சென்னாங்க நிரந்தரமாக. இன்னொரு ரிவாயத்துல வருது, இலா யௌமில் கியாமா, கியாமத் வர காட்டின் இந்த துறப்ப உங்களோட குடும்பத்திலே வச்சுக்கோங்க. லா யன்ஸஉஹா இல்லா வாலிமுன், உங்களோட குடும்பத்துல இருந்து இந்த துறப்ப யாரு சரி எடுக்கிறதா இருந்தா அவன் அநியாயக்காரன் என்பதாக. நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நான் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உங்களோட வம்சத்துக்கு மட்டுமல்ல, அந்த வம்சத்துக்கும் கியாமத் வர காட்டி நான் உபகாரம் செஞ்சு காட்டுறேன். இதுதான் இஸ்லாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. இப்ப கூட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காபாவுடைய துறப்பு இருக்குதே இந்த குடும்பத்துட கையில தான் இருக்குதே தவிர, அரசன் அப்துல்லா கிங் அவர்களுடைய கையில இல்ல, இந்த குடும்பத்துடைய கையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன படிச்சு தாராங்க, நீங்க கலிமா சொல்லி இல்லாம இருக்கலாம், நீங்க எனக்கு அநியாயம் செய்யறதாக இருக்கலாம், ஆனா நாங்க ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டோம், நாங்க உபகாரம் தான் செய்வோம். அதுவும் எப்படியா கொஞ்சம் உபகாரம், உங்களோட முழு வம்சத்துக்கும் உபகாரம் செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பண்புகள் எங்களுக்கிட்ட வாரதை தான் ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று சென்னாவே கருத்துதான் அகிலத்தார்களுக்கு ஒரு கிருபையாக ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முனாஃபிகூன்கள் என்று வரக்கூடிய நேரத்தில், முனாஃபிக் என்று சொல்றது குஃபார்களுடைய வகைகள்ல ஆக பயங்கரமானவர்கள். குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தரக்கில் அஸ்ஃபல், நரகத்தில் ஆக கீழடிப்பாங்க இந்த முனாஃபிக்கள் தான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஏன் இவர்கள் முஸ்லிம்களுடைய தோற்றத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை உள்ளத்திலிருந்தே இல்லாமக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, இந்த முனாஃபிகூன்கள் என்ன செஞ்சிட்டாங்க என்றா, உள்ளத்திலிருந்து எவ்வளவு பிளான் பண்ணினாங்க இஸ்லாத்தை இல்லாமக்கிறதுக்காக. அதுல தலைவராக இருந்ததுதான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முனாஃபிகூன்களுடைய தலைவர் என்பதும் ரசூலுல்லாஹுக்கு தெரியும். முன்சப்புல வந்து தொழுவாங்க, ரசூலுல்லாஹோட ஒன்றா இருப்பாங்க, உயிரை கொடுக்கற மாதிரி பேசுவாங்க, ஆனாலும் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய மனைவியை பத்தி இட்டு கெட்டினவர் இவர் தான். அந்த வதந்தியை ஆரம்பிச்சவர் இவர் தான். உஹதுடைய யுத்தத்துல 1000 பேர் பெய்த்து திடீரென்று 300 பேர் கையுட்டு வந்தாங்களே, உஹதுல ஒரு பெரிய ஒரு தோல்வியெல்லாம் உண்டாக்கினாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். இவ்வளவு இஸ்லாத்துக்கு அநியாயம் செஞ்சவன் இவன் வஃபாத்தாக கூடிய நேரத்தில் வசியத் செய்யறான் மகனுக்கு, ரசூலுல்லாஹுக்கு பெய்த்து செல்லுங்க, என்ன ஜனாதவ ரசூலுல்லா தான் தொழுவிக்கோணும் என்பதாக. அவருடைய மகன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், ஒரு கலிமா சொன்ன ஒரு முக்மீனாக இருந்தார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன வாப்பா இப்படி ஒரு வசியத்தை செஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் இதுக்காக வேண்டி எழும்புறாங்க, அந்த ஜனாசவை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே நிப்பட்டுறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யாருடைய ஜனாசான்னு தெரியுமா? சொன்னாங்க, ஓ அப்துல்லா ஜனாசான்னு சொன்னாங்க. அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நீங்க 70 விடுத்தம் இஸ்திகஃபார் செஞ்சாலும் அவங்களை மன்னிக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமர், நான் 70 விட இஸ்திகஃபார் செஞ்சா அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தா நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், என்ன விட்டுடுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க. ஜுருல் மன்சூர் என்று செல்லக்கூடிய தஃசீல்ல வருவது, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறாங்க, இறங்கிட்டு செல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, நீங்க தொழுவிக்க வேண்டாம் என்பதாக குர்ஆனுடைய ஆயத்திறங்கிச்சு. ஜிப்ரீல் வந்து நிப்பட்டுறாங்க, ஆனாலும் ரசூலுல்லாஹுடைய உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல. என்ன செஞ்சிட்டாங்கடா, அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹுடைய கமீஸ் மேலாடி அப்படியே கழட்டுறாங்க, செல்றாங்க, இந்த கமீஸ அவருடைய கஃபனோட சேர்த்து அவர் அப்படியே சுத்துங்க என்பதாக. சஹாபாக்களுக்கு கொதிக்கிறது, இவ்வளவு பெரிய அநியாயக்காரன், யார் சொல்ல இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல உங்களோட குடும்பத்துக்கு கெட்ட பேர் எடுத்து தந்தவன், இவனுக்கா இவ்வளவு போய் தகலாக காட்டணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல பாவிச்ச ஒரு வார்த்தை தான், வமா யுக்னி அன்ஹு கமீசி, என்னுடைய இந்த கமீஸ் மேலாட அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் தராது என்பது எனக்கு தெரியும். வலாக்கின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்ஸர மின் அல்ஃபின் மின் பனி ஹஸ்ரஜ், ஆனா என்னுடைய ஆதரவு என்னண்டா, இவ்வளவு மோசமானவனோடையும் நான் இவ்வளவு அழகான அமைப்புல பண்போட நடந்து கொள்றேன் என்றத பார்த்து பனு ஹஸ்ரஜ்ல 1000 மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, முனாஃபிக்குடைய அதுவும் முனாஃபிக்குன்களுடைய தலைவருடைய ஜனாசாவோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்ட முறையை வச்சு 1000 மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் இணையம் உங்களையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முனாஃபிக்க விடுங்க. எங்கட குடும்பத்துக்குள்ள கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட நாங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை, உன்ற ஜனாசாக்கும் வரமாட்டேன், என்னைய வந்து பார்க்கவும் தேவையில்லை, நீயும் என்ற ஜனாசாக்கு வராத, புள்ளேலுக்கு வசியத்தை என்ற ஜனாசாவை காட்டாத, இதுதான் நீண்ட மோடம் பண்பாக இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவரோட இந்த அளவுக்கு அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்க, முழு உலகத்துடைய இஸ்லாத்துக்கு அது காரணமாக அமையுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க மெஜாரிட்டி அந்நிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறோம். இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமீன் ஏனங்களே ஒரு மைனாரிட்டியாக வச்சிருக்கிறான் என்றா, அந்த மெஜாரிட்டிக்கு ஹக்கு விளங்கக்கூடிய அமைப்புல எங்கட தொழுகையின் மூலமாக விளங்காது, எங்கட ஜகாத்தின் மூலமாக விளங்காது, எங்கட நோன்பின் மூலமாக விளங்காது, எங்கட ஹஜ்ஜின் மூலமாக விளங்காது, எங்களுடைய அழகான பண்புகள் மூலமாக தான் அது எங்களுக்கு எடுத்துக்காட்டலாம். எனவே ரபீஉல் அவ்வல் என்று செல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இந்த மாதத்துல அந்த ரசூலுல்லாஹுடைய அழகான பண்புகள் எங்களுக்கு இடத்துல உண்டாக்கி, எப்ப நாங்க அழகான அமைப்புல
எங்களோட பழக்க வழக்கங்களை ஆக்கிக் கொள்வோமோ நிச்சயமாக சத்தியமாக அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல அந்நிய மக்களுக்கும் விரோதிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அது ஹிதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு காரணமாக அமைப்பான். எனவே இந்த இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டுவோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக.